फ्रेंड्स वेलकम बैक टू जेस फैशन இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளி சோ இன்னைக்கு நம்ம வாழைப்பழம் கள்ளப்பருப்பு பாயசம் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜவ்வரிசி வந்து 3 டீஸ்பூன் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் ஆஃப் ஃப்ளோர் வந்து ஊற வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இதே கப் அளவு வந்து நான் இது 1 கப் வந்து கள்ளப்பருப்பு எடுத்துக்கேன் கள்ளப்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சி ஒரு ஹாஃப் an hour ஊற வச்சி ஒரு 2 விசில் வந்தானே ஆஃப் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி வேணும் ரொம்ப குழஞ்சிர கூடாது இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிரணும் அப்புறம் ஒரு கிளாஸ் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நெய் தேவையான அளவு 1 டீஸ்பூன் தேவையான அளவு தண்ணி அப்புறம் வெல்லம் வெல்லம் வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் 1/2 கப் வந்து தேங்காய் தேங்காவும் 4 ஏலக்காவும் போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஞ்ச திராட்சையும் 1 டீஸ்பூன் வந்து முந்திரி ஒரு வாழைப்பழம் இந்த சைஸ் வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் லாஸ்ட் பேஸ்டா பண்ணி நம்ம மிக்ஸில போட்டு கட் பண்ணி அரைச்சு எடுத்து லாஸ்ட் ஊத்துவோம் அப்புறம் வந்து சேமியா வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த கலர்ல பிரவுன் கலர்ல வறுத்து வச்சனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலர்ல டேஸ்டாவும் இருக்கும் பாயசம் சாப்பிடும்போது சோ இந்த ஜவ்வரிசி கப் நான் எந்த கள்ளப்பருப்பு வந்து 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கப்பல வந்து நான் 1 கப் வந்து கள்ளப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதே கப்பல வந்து நான் சேமியாவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம்னு பாப்போம் फ्रेंड्स गैस ऑन பண்ணிட்டு நான் வந்து சட்டி சூடா வெச்சிப்பேன் சட்டி சூடான தண்ணி ஊத்து எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு ஊத்தி ஊத்திக்கோங்க இப்ப தண்ணி வந்து கொதிச்சு வந்தானே நாம வந்து ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்டு வேக வைப்போம் फ्रेंड्स தண்ணி சூடாயிச்சு இப்போ வந்து जवर्सी ऐड पड़ रहे अब वर्त सेमिया रेट ना किंडी विव किंडा वेगटो वो ना पर्पी आड पड़ो आलरे पर्प वा सो अभी हाफ वा अदचे ना वंद சோ இப்போ கொஞ்ச நேரம் வேகற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா 5 मिनिट्स ஆயிச்சு பாத்தீங்கன்னா ஹாஃப் குக்க ஆயிருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பருப்பையும் அதல போட்டு ஆட் பண்ணிரோம் ரொம்ப வெந்துச்சுனா குழஞ்சி போயிடும் சோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணும்போது அது வெந்துரும் சோ இப்போ பருப்பையும் இதல ஆட் பண்ணிடுவோம் நல்லா கிண்டிடுவோம் ஒரு 2 मिनिट्स நல்லா வேகட்டுப்ப அதுக்கு அப்புறம் வெல்லம் போடுவோம் फ्रेंड्स இப்போ வந்து வெல்லத்தை ஆட் பண்ணுவோம் ஒரு ஸ்வீட் எவ்வளவு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெல்லத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்ல வச்சுக்கோங்க மேல ரொம்ப பொங்கி வந்துச்சுனா மூடிச்சோம்னா பொங்கி ஊத்திரும் அதுக்கு அப்புறம் வந்து வாழைப்பழம் நான் வந்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் சோ அதையும் நான் இதல போட்றேன் வாழைப்பழம் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாயசம் சில பேருக்கு இது பேஸ்டா பண்ணலனா நீங்க சின்ன சின்னதா கட் கூட பண்ணி போடலாம் இப்போ நல்லா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இது நல்லா மிக்ஸ் ஆகட்ட எல்லாமே வெல்லமும் கரஞ்சிரும் लाइट வந்து salt போடுவோம் டேஸ்ட்க்கு லைட் வந்து நான் உப்பு போடுறேன் அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காவை ஏலக்காவை அரைச்சு வச்சிருக்கதே இதல ஆட் பண்ணிடுவோம் இப்போ
பால் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கேன் சோ பால் இதுல ஆட் பண்ணுங்க இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து கிறிஸ்மஸ் முந்திரியை நெய்ல வறுத்து எடுத்துக்குவோம் फ्रेंड्स फाइनला பாத்தீங்கனா நம்மளோட வாழைப்பழம் கள்ளப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிச்சு பாத்தீங்கனா இப்படி திக்கா இது மாதிரி இருக்கு இப்ப லாஸ்டா வந்து நம்ம நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கிண்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் वाड़पलोंटिपा ट्रे पड़ूंगा सेमिया सब्सक्रेबूंगा पाक मुझे फ्रेंड्स ओके नेक्स्ट और इंटरेस्टिंग वीडियो मीट पड़ो बाई।